is having a devastating impact. தேர்தல் தோல்வி எதிரொலியால் பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து நவ்ஜோத் சிங் சித்து ராஜினாமா செய்திருக்கிறார். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்தது. இதுகுறித்து ஆய்வு செய்ய கடந்த ஞாயிற்றுக்கிழமை அக்கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சிப் பணிகளை மறுசீரமைப்பு செய்ய வேண்டியது அவசியம் என மூத்த தலைவர்கள் பலரும் வலியுறுத்தினர். இதையடுத்து தேர்தல் நடைபெற்ற 5 மாநிலங்களின் காங்கிரஸ் தலைவர்கள் பதவி விலகும்படி இடைக்கால தலைவர் சோனியா காந்தி உத்தரவிட்டிருந்தார். உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், கோவா காங்கிரஸ் தலைவர்கள் பதவி விலகிய நிலையில் தற்போது பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர் சித்துவும் தனது ராஜினாமா கடிதத்தை சோனியா காந்திக்கு அனுப்பியிருக்கிறார். இதனிடையே G23 காங்கிரஸ் அதிருப்தி தலைவர்கள் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. டெல்லியில் உள்ள மூத்த தலைவர் கபில் சிபில் இல்லத்தில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் தலைமை மீது அதிருப்தியில் உள்ளவர்கள் பங்கேற்கலாம் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை அதிபர் பதவி விலக கோரி கொழும்புவில் எதிர்க்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஐக்கிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த 1000 பேர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். ஊர்வலமாக சென்ற அவர்கள் அதிபர் கோத்தபய ராஜபக்சவின் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மோசமான நிர்வாகத்தால் நாட்டின் பொருளாதாரம் சீரழிந்து விட்டதாக போராட்டக்காரர்கள் முழக்கமிட்டனர். அதிபர் பதவி விலக கோரும் பதாகைகளை அவர்கள் கையில் ஏந்தியிருந்தனர். கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கையில் கடந்த பிப்ரவரி மாதத்திற்கு பின் பெட்ரோல் டீசல் விலை 80 விழுக்காடு வரை உயர்ந்திருக்கிறது. உணவுப் பொருட்களின் விலை ஜனவரிக்கு பின்பு மட்டும் 25 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம்.